நாய்களின் அடுத்த பாய்ச்சல். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. இந்துத்துவா என்பது பிஜேபி உள்ளிட்ட சண்பரிவார்களின் அரசியல் கோட்பாடு. அது வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டது. அது இந்து கன்சாலிடேஷன் என்கிற இந்து பெரும்பான்மையை அணிதிரட்டுவதற்கான கோட்பாடு. பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் இந்துக்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்கிற கோட்பாடு இந்துத்துவா. இந்து ராஷ்டிரத்தை அமைப்பது இந்துத்துவா. இந்திய அரசுக்கு அரச மதத்தை இந்து மதம்தான் என்று பிரகடனம் செய்வது இந்துத்துவா. இன்றைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளை சிதைப்பது இந்துத்துவா. இந்தியா என்கிற அழகிய பூந்தோட்டம் சிதைய துவங்கிய நாள், இந்தியாவின் கருப்பு அத்தியாயம் எழுதப்பட்ட நாள், ஜனநாயகவாதிகளை அச்சம் கொள்ள செய்த நாள், இந்தியாவின் பேரழிவுக்கு வித்திட்ட நாள். மே 26, 2014 நாட்டை துண்டாட திட்டமிடும் ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல் பிரிவு பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது. பிரதமர் நாற்காலியில் நரேந்திர மோடி, சனாதன வெறி கொண்டவர்கள் அமைச்சர்களாக்கப்பட்டார்கள். ஒரே நாடு ஒரே அதிகாரம் என்ற முழக்கத்தோடு மாநில அரசு அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது. கல்வி உரிமை, நிதி உரிமை, நிர்வாக உரிமை, நீர் உரிமை, மொழி உரிமை, சட்ட உரிமை, வரி உரிமை என அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய அரசு பிடுங்கியது. ஒரே நாடு ஒரே மொழி என பல்வேறு தேசிய இனங்களின் மொழிகளை அழித்து இந்தி மொழியை திணிக்க கங்கணம் கட்டியது. இந்தியாவில் எத்தனையோ பல மொழிகள் பேசுகிற மக்கள் நாம் இருக்கிறோம். இந்திய அரசு அங்கீகரித்த தேசிய மொழிகள் 18க்கு மேலாக உள்ளன. பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழிகளாக அவை உள்ளன. ஆனால் பேச மக்கள் இல்லை, எழுத்து வரிவடிவம் இல்லை. சமஸ்கிருதத்திற்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்குகிறார்கள். சமஸ்கிருதத்தை அவர்கள் சொல்லுவதற்கு காரணம், உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் அந்த மொழியை மக்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக அல்ல. அவர்களின் கொள்கையும் கோட்பாடும் அந்த சாஸ்திரங்களும் புராணங்களும் சமஸ்கிருதத்தில் தான் அதிகம் எழுதப்பட்டிருக்கின்றன. புராணங்களை பாதுகாக்க வேண்டும், உபநிடதங்களை பாதுகாக்க வேண்டும், வேதங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த வேதங்களும் புராணங்களும் உபநிடதங்களும் தான் இவர்களுக்கான ஒரே பாதுகாப்பு, இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பதற்கான வழியை வகுத்து தந்திருக்கிறது. ஒரே நாடு ஒரே மதம் என இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மையை சுக்கு நூறாக்கியது. ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என கட்டாய கலாச்சார திணிப்பில் முனைப்பு காட்டியது. ஒரே நாடு ஒரே ஆட்சி என ஜனநாயக சக்திகளை முடக்க துடித்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என நாட்டை சர்வாதிகார பாதைக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டது. ஒரே நாடு ஒரே வரி என ஜிஎஸ்டி வரி விதித்து தொழில்களை முடக்கி வியாபாரிகளை நடுத்தெருவில் நிறுத்தியது. ஒரே நாடு ஒரே உடை, ஒரே நாடு ஒரே உணவு என தனி மனித உணர்வுகளை ஆக்கிரமித்தது. வாரணாசியில வந்து சங்கராச்சாரியா சபாவா ஏதோ ஒரு அமைப்பு அவன் டிக்ளேர் பண்றான். அவங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, 32 pages 32 பக்கம் டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன் வெளியிட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்றான், 2024 மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரும், மோடி பிரதமர் ஆவார், அவர் இந்த அரசு எங்க சட்டத்தை தான் வந்து வரைவு சட்டத்தை தான் அரசமைப்பு சட்டமா அவர் வந்து ஏற்றுக்கொள்ள போகிறார் அப்படின்னா, அதுல அவன் சொல்லக்கூடிய முக்கியமான கூறுகள் என்ன, இந்தியாவுடைய பெயர் மாற்றம் இந்து ராஷ்டிரம், அதுதான கான்ஸ்டிடியூஷன்ல கூடிய செக்குலரிசத்துக்கு எதிரானது. மதம் சார்ந்த அரசு கூடாதுங்கிறது தான கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இவங்க மதம் சார்ந்த அரசை உருவாக்க போறாங்க, தேச பெயரை மாற்ற போறாங்க. தலைநகரம் டெல்லி இருக்காது, வாரணாசிங்கிறாங்க. குடி காவிக்குடி, இந்த மூன்று வர்ண கொடி இருக்காது, காவிக்குடின்றாங்க. ஆட்சி நிர்வாகம் வந்து டெமோக்ராட்டிக்கா இருக்காது, வர்ணாசிரமமா இருக்குன்றான். ஓப்பனா சொல்றான், வர்ணாசிரம ஆட்சி முறை தான் இருக்கும் அந்த டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணில் வாழலாம், ஓட்டு போட முடியாதுன்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அன்டெமோக்ராட்டிக், இது ஜனநாயகத்துக்கு புறமானது இல்லையா?
மத நல்லிணக்கத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி பிரிவினைவாதத்தை ஊக்கப்படுத்தியது. அவர்களின் நீண்ட கால கனவு திட்டங்களில் ஒன்றான ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த சிறப்பு தகுதியை அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள உறுப்பு எண் 370 நீக்க பெற்றது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் கவர்மெண்ட் என்கிற இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. இனம், மொழி, நதிநீர் போன்றவைகளில் வேறுபாடுகளை கூர்மையாக்கி மாநிலங்களுக்கிடையே பகைமையை தூண்டிவிட்டார்கள். அரசியல் லாபங்களுக்காக தேசிய இனங்களுக்கிடையே மோதல்களை உருவாக்கினர். மீண்டும் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக நம் நாட்டு இராணுவ வீரர்களையே பலி கொடுத்தது பாஜக அரசு. தாய் நாட்டை நேசிக்கும் அன்பு உள்ளங்களே, நம் முன்னே எழுந்து நிற்கும் கேள்வி: ஜனநாயகமா, சர்வாதிகாரமா, சமத்துவமா, சனாதனமா, சுதந்திரமா, அடிமைத்தனமா, சமூக நீதியா, சமூக அநீதியா, அரசமைப்பு சட்டமா, மனுநீதி சட்டமா? பாஜகவை வீழ்த்த வேண்டும். மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாட்டை கட்டமைக்க எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். தேசிய தலைவர்கள், தமிழக முதல்வர் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள், சர்வாதிகாரத்திற்கு எதிரான தலைவர்கள் மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு ஜனவரி 26 சிறுகனூர் திருச்சிராப்பள்ளி. எழுச்சி தமிழர் தலைமையில் அணிவகுப்போம். தாய் திரு நாட்டை மீட்டெடுக்க சூளுரைப்போம். வீரட்டும் சர்வாதிகாரம், மீண்டு எழட்டும் ஜனநாயகம்.